திருவளர்ச்செல்வன் சிவராமனுக்கும் திருவளர்ச்செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். கட்டாயப்படுத்த விரும்பல. நீ வேலைக்கு போறதும் போவாததும் உன்னோட இஷ்டம். இந்த காலத்துல ரெண்டு பேரும் போறது நல்லது இல்லையா? அதுக்காகத்தான். சரி, போ இஷ்டம். நம்ம ஒரு வேலை செய்யலாம். எங்க ஊர்ல ஒரு பெரிய வீடு பார்த்து உங்க அம்மாவையும் கூப்பிட்டு போய் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அப்பதான் நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இஷ்டமா இருந்தா செய்யலாம். செய்யலாம், ஆனா ஊர் உலகத்துல மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டேன்னு பேசுவாங்க. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஒண்ணு செய்யலாம். இங்க இருந்து எங்க மாமா ஊரு 10 கிலோமீட்டர், அங்கேருந்து உங்க அம்மா வீடு 3 கிலோமீட்டர். எங்க மாமா ஊர்லயே ஒரு வீடு பார்த்து தங்கிட்டோம்னா நீ வேலைக்கு போறதுக்கும் வசதியா இருக்கும், உங்க அம்மா வீடும் பக்கத்துலயே இருக்கும். ஆமாங்க, நிஜமாவே நல்ல யோசனை. இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் கலந்து பேசினா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசணும். நீ தப்பா நினைக்கலன்னா நம்ம கடந்த காலத்தை பத்தி பேசுவோமா? தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்லா புரிஞ்சு வாழணும்னா கடந்த கால ரகசியம்னு எதுவுமே இருக்க கூடாது. மத்தவங்க சொல்லி அதை நாமையே தெரிஞ்சுக்கணும். அது சரி, அதுக்காக என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல ராஜி, சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. உன் கடந்த காலத்துல உனக்கு பிடிக்காத விஷயம் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? அத தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பழைய விஷயத்தை பேசி நம்ம ஏன் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணணும்? இல்ல ராஜி, தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. இப்ப நானே என் கடந்த காலத்தை பத்தி சொல்றேன், தப்பா எதுவும் நினைச்சுக்காத. என் மாமன் பொண்ணு என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு நான், எனக்கு அவனே வாழ்ந்துட்டு. எங்க ஊர்ல நாங்க சுத்தாத இடமே இல்லை. ஆரம்பத்துல எங்க அம்மாவுக்கும் முழு சம்மதம், எங்க மாமாவுக்கும் முழு சம்மதம். கடைசியா எங்க வாழ்க்கையில ஒரு புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணினாங்க. ஜாதகம் சரியில்லைன்னு ஒரு காரணம், நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணி பிறக்க போற குழந்தைக்கு பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம். என்னாலையும் எங்க மாமாவாலையும் எங்க அம்மாவுக்கு புரிய வைக்க முடியல. கடைசியா நானும் அவளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னோட அப்பா இறந்துட்டாலும் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்க அம்மா தான். எனக்காக வாழ்ந்த எங்க அம்மாவுக்காக எங்க காதலை தியாகம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டேன், ஆனால் அவள் தான் கல்யாணமே வேணான்னு அப்படியே இருக்கான். என் மனசில் உள்ளதை ஒப்பனா சொல்லிட்டேன். உனக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா? எங்கள் ஊரில் பெரிய பணக்காரன், அவன் பேர் அந்தோணி. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாதி வேற மதம் வேற. நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணது டான்ஸ் கிளாஸில்.
அதுக்கு மேல அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு ஃப்ரெண்டா இருந்தது காதல் ஆச்சு ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரே பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் ஜாதி வேற மதம் வேற பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு கடைசியா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் சாரி அந்தோனி எங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு பேசி என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல என் நிலைமையும் அதேதான் நான் இதுக்காக ஒரு வாரமா யோசனை பண்றேன் நம்ம ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும் நீ என்ன சொல்ற அந்தோனி பெத்தவங்கள மாதிரி நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டு நாமளும் எவ்வளவு போராடி பார்த்துட்டோம் ஆனா நம்ம கொடுத்த மரியாதை அவங்களால காப்பாத்திக்க தெரியல அதனால நம்ம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கோம் ஓடி போலாம்னு சொல்றியா வேற என்ன பண்ண முடியும் அது சரியா வருமா வேற வழி தெரியல ஆமா இல்ல அப்படினா கல்யாணம் எங்க மதத்துல செய்யலாமா இல்ல உங்க மதத்துலயா எங்களோட முறப்படியே பண்ணிக்கலாமே அதுதான் ஈஸியா இருக்கும் வேணா 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 உங்க மறுபடியே பண்ணிக்கலாம் ஏன்னா உன் மனசும் கஷ்டப்பட கூடாது இல்லையா உன் சந்தோஷம் தான் முக்கியம் நாளைக்கு நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுனா என்ன பேர் வைக்கிறது உன் இஷ்டப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இப்படியே நம்ம காதல் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் அப்புறம் கல்யாணத்துக்கு மேல எதுவும் நடக்கிறது இல்ல இப்போ நானே எல்லாமே உன் இஷ்டம் தான் சொல்றேன் அப்புறம் எதுவுமே நடக்காது ராஜி ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ வீட்டு விட்டு ஓடினா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லதா இருக்கும் எதிர்காலத்துல நமக்கு வருமானம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது அப்பதான் நம்ம அப்பா அம்மா இஷ்டப்படியே மேரேஜ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும் உனக்கும் அப்படிதான் அப்பா அம்மா பார்த்த பொண்ணு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணும் ராஜி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு வர சொல்லிட்டு இப்ப ஏன் கிளவி மாதிரி பேசிட்டு இருக்க காதல ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சு நம்ம வாழ்க்கையை அடைச்சிடக்கூடாது இல்லையா நீ சொல்றத பார்த்தா நம்ம கல்யாணமே வேணாம்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு ஆமா இது ஒரு நாள் யோசனை இல்ல ரொம்ப நாளாவே நான் யோசனை பண்றேன் அப்படினா நம்ம காதல் பொய்யா நம்ம காதல் பொய்யேன்னு சொல்லல ஆனா நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல நம்மள மாதிரி லவ் பண்றவங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க புரியாத வயசுல நமக்கு காதல் வரும்போது நம்ம உலகத்தையே மறந்துறோம் வயசு வேகத்துல நம்ம எல்லாரும் செய்யற தப்பு அது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வரும்போது என்ன பிரச்சனை வரும்னு யோசனை பண்றதில்ல என்ன பிரச்சனை நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன ஆகுமோ எவ்வளோ பிரச்சனை வருமோ எதையும் யோசனை பண்றதில்ல நம்ம யாருமே அதை பத்தி கவலைப்படுறது அட்லீஸ்ட் காதல் பண்றவங்க அவங்க மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசனை அப்படின்னா காதலிக்கவே கூடாது காதலிச்சாலும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படி சொல்றியா ஆமா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி சாதனை பண்ணவங்க கோடியில ஒருத்தர் அந்த கோடியில ஒருத்தர் நாம இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை இல்ல உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்காங்க போல் இருக்கு என்னை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணல நான் இப்பதான் சரியா இருக்கேன் உன்னை நம்பி நான் எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட நம்மள பெத்தவங்க நம்மள நம்பி எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க ஆனா நம்ம அதை பத்தி யோசனையே பண்றது நம்மள பெத்து வளர்த்தவங்களுக்கு நமக்கு நல்ல துணிய தேடித்தர தெரியாதா அது நமக்கு தெரியாம தான் நம்ம புத்தி கெட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் ராஜி நீ ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசுற காதலிக்கிற பைத்தியம் போய் நான் சரியாதான் பேசுறேன் உம்பள நீயே இப்படி பேசும்போது ஆம்பளனா எனக்கு என்ன உன் இஷ்டம் ஆம்பளையா நீ 3 வருஷம் என் கூட சுத்தினதுக்கே 25 வருஷமா வளர்த்த உங்க அப்பா அம்மா விட்டு ஓடி வரன்னு சொன்னியே கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துவியா நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடிட்டா நமக்கு என்ன நல்லா இருக்கும் நீயே யோசனை பண்ணு நம்ம குடும்பத்தோட கதி என்ன ஆகும் காதலிச்சு உன் மனசுல ஆசை வளர்த்தது என் தப்பு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு மறந்துடு அப்படின்னா என்ன மறந்துட போறியா அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது ஆனா என் பெத்தவங்களுக்காக அவங்க சந்தோஷத்துக்காக நான் மறந்தே ஆகும் வேற கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என் நிலைமை என்ன உன் முடிவு நீதான் எடுத்துக்கணும் என் முடிவு நான் எடுத்துக்கிட்டேன் பெத்தவங்களுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி நினைக்கிறவன தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவன் தான் என்ன கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு பாத்துக்குவான் நல்ல நேரத்துலதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் இப்ப அந்த பையன் என்ன பண்றான் மாமூல் என்ன மறக்க முடியாம குடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு வேலைக்கு போகாம இருக்கிறான் எப்பயாவது அவனை பாப்பியா பாப்பேன் அட்வைஸ் கூட பண்ணுவேன் நானும் ஒரு நாளைக்கு அவனை மீட் பண்றேன் பால் சாப்பிடுறியா அப்புறம் குடிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க குடிங்க சரி நானும் அப்புறமா சாப்பிடுறேன் நான்லாம் காலேஜ் படிக்கிற காலத்துல
ஜா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா. என்னங்க நேத்துதான் புது மாப்பிள்ள இன்னைக்கு பழைய மாப்பிள்ள, எங்கேயோ டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது நான் எப்பயுமே புது மாப்பிள்ள தான். ஐஸ் வச்சது போதும், விஷயத்துக்கு வாங்க. ஒன்னும் இல்ல, மாமா ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வீட்டுல போய் பார்த்துட்டு ஈவினிங் வந்துடுறேன். ஆம்பளைங்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டியோட முந்தானை புடிச்சுக்கிட்டே சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் என்னடானா, மாமா ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்றாரு. மாமா ஃப்ரெண்ட பார்க்க போறாரோ இல்ல பழைய காதலி மாமா பொண்ணை பார்க்க போறாரோ? சாச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. என் புருஷன் ரொம்ப நல்லவர். அப்படியே நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க என்ன ராஜி? உங்க வீட்டு மகாராணி கூப்பிடுறேன், உள்ள வந்து கேட்க கூடாதா? ஆ வரேன். வந்துட்ட மைசூர் மகாராணி. ஆ இப்படியே இருக்கணும் எப்பவுமே. உங்க உத்தரவு மகாராணி. ஆமா, நீங்க உங்க மாமா வீட்டு பக்கமா தானே போறீங்க? அங்க எங்க அம்மா வீடும் பக்கமா தானே இருக்கு? என்ன அங்க கொஞ்சம் விட்டுறீங்களா? சாயங்காலம் ஒண்ணா வந்துடலாம். ஆனா இடுங்கள், அப்படியே செய்யறேன். ஆ அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன். இவ என்னடா அண்ணா, அவங்க ஊர்லயே போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்றா. அவ ஊருக்கு போயிட்டா காதலன் அடிக்கடி பார்க்கலாம் நினைக்கிறாளோ? சாச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. இருந்தாலும் காதலன் அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறது முடியாது இல்லையா? கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். ஓகே, நான் ரெடி, ஊருக்கு போலாமா? நாலு மணிக்கு தானே உன்னை வந்து கூப்பிட்டு வரேன்னு சொன்ன. நான் ரெண்டு மணிக்கே வந்து நீ யார யாரெல்லாம் மீட் பண்றன்னு பாக்குறேன். ஹலோ, நான் தாங்க. நான் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் முன்னாடிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுல ரெண்டு பேருக்குள்ள ஒளி மறைவே இருக்கக்கூடாது. அதனால நீங்க ரெண்டு பேரும் உங்க பாஸ்ட் லைஃப்பை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தேன். நான் என்னமோ பாசிட்டிவா நினைச்சுதான் சொன்னேன். இங்க என்னடான்னா நெகட்டிவா போயிடுச்சு. இந்த சந்தேகம் எங்க போய் நிற்குமோ தெரியல. சரியா தப்பா நீங்க தான் டிசைட் பண்ணணும்.